نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب صدق الله العظيم مذكركم مريادكم مريادكم இந்த விழாவின் தலைவர் அவர்களே, கண்ணியத்திற்குரிய ஆலின் பெருமக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மஸ்ஜித் என்பது ஒரு யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம். இதில் எல்லா விதமான கலைகளும் இங்கே கற்றுக் கொள்ளப்படும். அதே போன்று எல்லா விதமான ஞானங்களும் இங்கிருந்து கிடைக்கப்பெறும். எல்லா விதமான மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் இதிலிருந்து எடுக்கப்படும். அப்படிப்பட்ட அற்புதமான இடமாக அல்லாஹால மசீதை அமைத்து வைத்திருக்கின்றார் என்ற காரணத்தினால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதன் முதலாக அவர்கள் மதீனாவுக்கு சென்றவுடனேயே மக்காவிலே அவர்கள் ஆற்றல் இல்லாதவர்களாக இருந்தார்கள், வாய்ப்பு இல்லாதவர்களாக இருந்தார்கள், வசதி இல்லாதவர்களாக இருந்தார்கள், மிக குறைந்த நபர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆகவே அங்கே ஒரு விஷயத்தை செய்ய முடியவில்லை. இரண்டாவது, மக்காவிலே அல்லாஹால தன் புறத்திலிருந்து ஒரு மசீதை ஏற்படுத்தி தந்திருந்தால் அது நிலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் புதிதாக இன்னொரு மசீதை கட்ட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. அந்த மசீதியிலே செய்ய வேண்டிய அமல்களை எல்லாம் செய்ய முடியாதவர்களாக இருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மதீனாவுக்கு போன பின்னாலே முதன் முதலாக அவர்கள் செய்த வேலை மசீது கட்டியதுதான், மசீது நபவியை கட்டியதுதான். இரண்டு யத்தீமான சிறுவர்களிடத்திலிருந்து அந்த இடத்தை வாங்கி, காசு கொடுத்து வாங்கி, அதை மேலே பேரிச்சம் ஓலைகளால் அதனுடைய மேல் கூரையை அமைத்து அதனுடைய தொழுமிடமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கி வைத்து, மஸ்ஜிதி ஹாதா, என்னுடைய இந்த மஸ்ஜித், ஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதி ஹாதா அஃலது மின் அல்ஃபி ஸலா ஃபீ கைரிஹா, இந்த என்னுடைய மஸ்ஜிதிலே தொழுவது மற்ற மஸ்ஜிதிகளை தொழுவதை விட ஆயிரம் மடங்கு மேலானது, மிகச்சிறந்தது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜிதை பற்றியுள்ள சிறப்புகளையும் சொன்னார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த மஸ்ஜித் தான் உலகத்தில் முதன் முதலாக மஸ்ஜித் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரச்சாரத்திற்கு பின்னாலே. நபி அவர்கள் எத்தனை விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார்களோ, வாழ்க்கைக்கு தேவையானதை, மனிதன் அரசியலிலிருந்து அடுப்பியல் வரைக்கும் எத்தனை விஷயங்கள் இருக்கிறோம் அத்தனைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் தான் வித்திட்டார்கள். மஸ்ஜிதில் தான் போர் பயிற்சிகள் நடைபெற்றன. போர் சம்பந்தமான விளக்கங்கள் அனைத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் சொன்னார்கள். அதே போன்று குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் மஸ்ஜிதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யாருக்கு என்ன தீர்ப்பு தேவைப்பட்டாலும் சரி மஸ்ஜிதில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆக மஸ்ஜித் ஒரு பல்கலைக்கழகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்து தந்திருக்கின்றார்கள். மனித வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் அதற்குள்ளே இருக்கின்றன. மஸ்ஜிதை மட்டும் சரியாக ஒரு மனிதர் பயன்படுத்திக் கொண்டால் என்ன செய்ய வேண்டுமோ, எப்படி செய்ய வேண்டுமோ, என்ன அமல்கள் செய்ய வேண்டுமோ அதை பரிபூர்ணமாக செய்து முடித்தால் அவர் மிகப்பெரிய வெற்றியாளராக ஆகிவிடுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நிறைய ஆயத்துகளும் ஹதீஸுகளும் நிறைய நமக்கு சொல்லிக் காட்டப்பட்டிருக்கின்றன. மஸ்ஜிதிலே அல்லாஹால பல்வேறு விதமான நன்மைகளை வைத்திருக்கின்றார். அந்த நன்மைகளை பெறுவதற்குரிய வழி எத்தனை முறைகளிலே சொல்லப்பட்டு இருக்கின்றதோ அத்தனை முறைகளையும் செய்யக்கூடிய மனப்பக்குவம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். பெண்கள் சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே மஸ்ஜிதை நபியில் வைத்துத்தான் பல விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார்கள், கற்றுக் கொடுத்தார்கள். ஆரம்ப காலமாக இருந்த காரணத்தினால் பெண்கள் சில நேரங்களிலே சில தொழுகைகளுக்கு மஸ்ஜிதுக்கு வரலாம் என்பதாக அனுமதி அளித்திருந்தார்கள். ஆரம்ப நேரத்திலே, அதிலே காலையிலே சுபுகுடைய நேரத்திலே இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த நேரத்திலே பெண்கள் வரலாம். பிறகு பகல் நேரம் முழுவதும் அவர்கள் வரக்கூடாது. இரவிலே ஒரு பகுதியிலே இஷாவுடைய தொழுகைக்காக வேண்டி அவர்கள் வரலாம். சுபுகுடைய தொழுகைக்கும் இஷாவுடைய தொழுகைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி அளித்திருந்தார்கள். ஆனால் அனுமதி அளித்திருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்களை பார்த்து சொன்னார்கள், பெண்களுக்கு மஸ்ஜிதிலே தொழுவதை விட அவருடைய வீட்டு முற்றத்திலே தொழுவது மிக நல்லது.
வீட்டு முற்றத்திலே அவர்கள் தொழுவதை விட அந்த முற்றத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய மற்றொரு ஹாலிலே தொழுவது நல்லது. அந்த ஹாலிலே தொழுவதை விட அதற்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிறிய பைக்ஸ், ஒரு சிறிய அறை, அதிலே தொழுவது நல்லது என்று மூன்று கட்டங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீட்டுக்கு பிரித்து காட்டி சொல்லி காட்டி பெண்கள் வீட்டிலே தொழுவதுதான் நல்லது என்பதையும் சொன்னார்கள். ஆனால் பெண்கள் இப்ப எப்படி பெண்கள்லாம் மஸ்ஜிதுக்கு வரணும், கூட்டத்துக்கு வரணும் அப்படின்லாம் சொல்றாங்களா? ஏன்னா அது வேடிக்கை பார்க்கறதுக்கு வர்றது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் விருப்பமான ஒன்று. அது பெண்களை சொல்ல வேண்டியதில்லை, அவங்க எப்பவுமே வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. எங்கேயாவது வெளியே போறதுக்குள்ள சான்ஸ் கிடைச்சின்னு சொன்னா விடமாட்டாங்க, உடனே வந்துடுவாங்க. அது மாதிரி வெளியே வர்றதுக்கு விருப்பம். அதே மாதிரி சஹாபியத்தான அந்த பெண்மணிகளும் கூட மஸ்ஜிதுக்கு வர வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லிவிட்ட காரணத்தினால், அதாவது பெண்கள் இப்படித்தான் தொழ வேண்டும் என்று சொல்லிவிட்ட காரணத்தினால், ரசூலுல்லாஹி சஹாபாக்கள் தங்களுடைய பெண்களை தடை செய்தார்கள். அதாவது நீங்கள் போகக்கூடாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே தொழுவதை விட வீட்டிலே தொழுவதுதான் சிறப்பானது என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் வீட்டில் தான் இருக்க வேண்டும் என்பதாக கட்டாயப்படுத்தி அவர்களை தடை செய்தார்கள் சில சஹாபாக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி தெரிந்தது. இப்படி சஹாபாக்கள் தங்களுடைய மனைவிமார்களை மஸ்ஜிதுக்கு வரக்கூடாது என்று தடை செய்கின்றார்கள் என்பதால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் தான் இந்த ஹதீஸை சொன்னார்கள். எந்த நேரத்திலே அந்த ஹதீஸை சொல்லி இருக்கின்றார்கள் என்பதையும் கவனிக்க வேண்டும். பொதுவாக ஒரு ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் எந்த இடத்திலே சொன்னார்கள், யாருக்காக சொன்னார்கள், எந்த நோக்கத்திற்காக சொன்னார்கள், அது பொதுவானதா அல்லது ஹாஸ்தானதா, அதாவது குறிப்பிட்ட சில நபர்களுக்குரியதா, சில காலத்திற்குரியதா, பொதுவாக எல்லா காலத்திற்கும் உரியதா என்பது பற்றி உள்ள விளக்கங்களை எல்லாம் தெரிய வேண்டும். காலத்துடைய சூழ்நிலை எப்படி இருக்கின்றது, அந்த கால சூழ்நிலைக்கு அதை சொன்னார்களா அல்லது பொதுவாக எல்லா காலங்களுக்கும் சொன்னார்களா என்பது பற்றி உள்ள விளக்கங்கள் எல்லாம் ஹதீஸில் தெளிவுபடுத்தப்பட்டு இருக்கின்றன. அதையெல்லாம் விட்டுவிட்டு பெண்கள் மஸ்ஜிதுக்கு வரலாம் என்று பொத்தாம் பொதுவாக சொல்லக்கூடாது. இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை கேட்டு சஹாபாக்கள் அப்படி செய்த காரணத்தினால் அந்த சஹாபி பெண்மணிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ரிப்போர்ட் செய்தார்கள். இந்த விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்தவுடனே சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு பொதுவாக ஒரு ஹதீஸை சொன்னார்கள், லா தம்னஉ மசாஜிதக்கும், லா தம்னஉ மசாஜிதக்கும் நிசாஅக்கும், உங்களுடைய மஸ்ஜிதுகளுக்கு லா தம்னஉ நிசாஅக்குமுல் மசாஜித, உங்களுடைய பெண்கள் லா தம்னஉ இமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெண்களை, அல்லாஹ்வுடைய அடிமையான அந்த பெண்களை அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வருவதற்கு நீங்கள் தடை செய்யாதீர்கள். வலாக்கின் லா யஹ்ருஜன்ன வஹுன்ன தஃபிலாத், எனினும் அவர்கள் வரும் பொழுது அடக்க ஒடுக்கமாக, மனம் பூசாதவர்களாக, வாசனை திரவியங்கள் பூசாதவர்களாக, தங்களை மூடி மறைத்தவர்களாக, யாருக்கும் தெரியாதவர்களாக, ஆண்களுடைய கண்களில் படாதவர்களாக அவர்கள் வந்து போக வேண்டும் என்ற கட்டளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மஸ்ஜிதுக்கு பெண்கள் வரலான்னு சொல்லக்கூடிய சிலர் என்ன பண்ணுவாங்க கேட்டா, இந்த பாதியை மட்டும் சொல்லுவாங்க. எந்த பாதிய? லா தம்னஉ இமா அல்லாஹ் மசாஜித் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள், அல்லாஹுடைய மஸ்ஜி, அல்லாஹுடைய அடிமை பெண்களை, அதாவது பெண்களை அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்கு வருவதற்கு தடை செய்யாதீர்கள் அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. பின்னால் என்ன சொல்றாங்க, லாக்கின் லா யஹ்ருஜன்ன வஹுன்ன தஃபிலாத், அந்த பெண்கள் வரும்பொழுது இப்படி வர வேண்டும் என்று கட்டுப்பாட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றார்கள், இப்படித்தான் வர வேண்டும் என்று. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதக்கூடிய உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன் முஹத்தீஸீன்கள் பல கருத்துக்களை சொல்லி காட்டுகிறார்கள். பின்னால் அதை சொல்லுவோம். ஹஜ்ரத் இப்னு உமர் அப்துல்லாஹ் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தம்னஉ நிசாஅக்கும் மசாஜித், உங்களுடைய பெண்களை மஸ்ஜிதுக்கு வருவதற்கு தடை செய்யாதீர்கள், ஆனால் புயூத்துஹுன்ன கைருல் லஹுன்ன, அவர்களுடைய வீடுகள் தான் அவர்களுக்கு மிகச் சிறந்தவை என்றும் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு சிறந்தது என்று எதை சொன்னார்கள், ஹைர் என்று சொன்னால் மிக உன்னதமானது, அதுதான் அவர்களுக்கு நல்லது, அந்த நல்லது வீட்டிலே இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய காலம் எப்படிப்பட்ட காலம், உலகத்திலேயே அப்படிப்பட்ட காலம், அதற்கு முன்னாலும் கிடையாது, பின்னாலும் கிடையாது, இனிமேல் கியாமத்து நாள் வரைக்கும் வராது. இது தெளிவான விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், கைருல் குருனி கர்னி, காலங்களிலே மிக புனிதமானது என்னுடைய காலம் என்பதாக சொன்னார்கள். ஏன்னா அந்த காலத்திலே எந்த விதமான தீமையும் கிடையாது, எந்த விதமான பாகுபாடும் கிடையாது, எந்த விதமான தவறான கருத்துக்களும் கிடையாது. தக்வாவிலே முழுமையானவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். ஒன்றிரண்டுமே தவறு செய்திருக்கின்றார்கள், அந்த தவறுக்கு அவர்களுக்கு ஒரு பரிகாரம் வழங்கப்பட்டு இருக்கின்றது என்றெல்லாம் ஹதீஸுகள் வருகின்றது. ஆனால் அதே நேரத்தில் சஹாபாக்கள் ஒட்டுமொத்தமாக அவருடைய நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா தக்வாவுடைய முழு உருவமாக அவர்களை ஆக்கி வைத்திருந்தான்.
குர்ஆன்ல ஏராளமான ஆயத்துகள் இருக்கின்றது. சஹாபாக்களை சிறப்புகளை பற்றி ஏராளமான ஆயத்துகள் இருக்கின்றன. தக்வா என்பது என்னவென்றே நமக்கு மருந்து போல தெரியாது. இன்னைக்கு பேருக்கு வெளியே நம்ம சொல்லலாமே தவிர, இப்ப தக்வாவை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசலாம், அவ்வளவுதான், பேச்சில தான் இருக்கும். தக்வா என்று சொன்னா அந்த பக்தி என்பது என்ன அப்படிங்கிறது நமக்கு முழுமையாக தெரியாது. எப்படி அந்த பக்தி நம்முடைய உள்ளத்திலே அமைந்திருக்க வேண்டும், எப்படி செயல்பாட்டிலே வெளியாக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், படைத்தவன் சொல்லுகின்றான், அல்லாஹ் சஹாபாக்களை பற்றி அல்ஜமஹும் கலிமத்த தக்வா, தக்வா என்ற அந்த வாசகத்தை வார்த்தையை அவர்களுக்கு விதியாக்கி வைத்திருந்தான், கட்டாயமாக்கி வைத்திருந்தான். அல்ஜம என்பது லுசூம் என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வந்தது. லுசூம் என்று சொன்னால் ஒரு பொருளுக்கு எது அவசியமாக இருக்க வேண்டுமோ அது. நெருப்புக்கு என்ன அவசியம்? நெருப்புக்கு என்ன அவசியம் சொல்லுங்க பாய், சுடுவர். நெருப்புக்கு சூடு இருக்கணும். ஒரு இடத்துல சூடு இருந்துச்சுன்னா நெருப்பு இருக்குன்னு அர்த்தம். நெருப்புக்கு சூடு அவசியம். அதே போல ஒரு என்ன, எந்த சர்க்கரைக்கு இனிப்பு அவசியம், என்ன பாகற்காய்க்கு கசப்பு அவசியம். ஒரு பாகற்காய் பாவக்காய் ஒன்று வாங்கிட்டு வர்றோம், அதுல கசப்பே இல்லை, இனிக்குது, அதுக்கு பேர் பாவக்காயே இல்ல. சர்க்கரை வாங்குறோம், அது கசக்குது, அதுக்கு பேர் சர்க்கரையே இல்ல இல்லையா. சுடுதண்ணி கேட்கறோம், சுடுநீர் கொண்டு வர வைக்கப்பட்டது, ஆனா ஜில்லுன்னு இருக்குது. இதுக்கு பேர் தான் சுடுநீர் அப்படின்னு அஜித் சொன்னார்னா நான் ஒத்துக்க முடியாது. அதை சுட்டாத்தான் சுடுநீர்னு பேர், அதுக்கு வெந்நீர்னு பேர். அதுக்கு அது மாதிரி லுசூம், எந்த பொருளுக்கு எது அவசியமோ அதுக்கு பேர் லுசூம் என்பதாக சொல்லப்படும். அந்த வார்த்தையை பயன்படுத்தி அல்லாஹால சொல்லுகின்றான், சஹாபாக்களுக்கு தக்வா என்பது லுசூம். எப்படி சர்க்கரைக்கு இனிப்பு அவசியமோ, இனிப்பு இருக்கின்றதோ அது போன்று, பாகற்காய்க்கு கசப்பு இருக்கின்றதோ அது போன்று, நெருப்புக்கு சூடு இருக்கின்றதோ அது போன்று, சஹாபாக்களுக்கு தக்வா இருந்தது லுசூம். அல்ஜமஹும் கலிமத்த தக்வா, தக்வா என்ற கலிமாய் அவர்களுக்கு அல்லாஹால கட்டாயப்படுத்தி வைத்திருந்தான். ஏனென்று சொன்னால் அல்ஜமஹும் கலிமத்த தக்வா வ காமு அஹக்க பிஹா வாஹலா, அதற்கு தகுதி படைத்தவர்கள் அவர்கள், தகுதி படைத்தவர்கள், தக்வாவுக்கு உரியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதனால் தக்வாவுக்கு உரியவர்களாக அவரை ஆக்கி வைத்திருந்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். யாருக்கு அந்த சான்றை வழங்க முடியும்? இதை விட மிக பெரிய காரியம், பெரிய விஷயம் என்னவென்று சொன்னால், பல இடங்களில் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்றதாக சொல்லுகின்றார். அவர்களை அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்டார். அல்லாஹ் தஆலாவுடைய ரிலா என்ற திரு பொருத்தம் ஒரு மனிதர் மீது ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், அது அல்லாஹுவே சான்று கூற வேண்டும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்? அல்லாஹ்வே சொல்லுகின்றான், அல்லாஹ் தஆலா அவர்களின் மீது திருப்தி கொண்டு விட்டான், அவர்களை பொருந்தி கொண்டு விட்டான் என்று சொன்னால் அந்த ரிலா என்ற திரு பொருத்தம் கிடைக்கப்பட்டவர் மிகப்பெரிய பாக்கியவானாக ஆகின்றார். அதை சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தார். இன்றும் நாம் சொல்லுகின்றோம், பெயரை சொன்னவுடனே ரலி அல்லாஹு அன்ஹு என்பதாக சொல்ல வேண்டும். ஒரு சஹாபியுடைய பெயரை சொன்னவுடனே ரலி அல்லாஹு அன்ஹு என்று சொல்வது முஸ்தஹப் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆகவே அந்த காலத்திலே, அந்த நேரத்திலே பெண்கள் மஸ்ஜிதுக்கு வருவதின் காரணமாக எந்த விதமான கெடுதிகளும் தீமைகளும் ஏற்பட்டு விடாது என்று இருந்தாலும் கூட, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கூட, கைருள்ளகுன்ன என்பதாக சொன்னார்கள். வீட்டில் தொழுகிறதா நல்ல பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பெண்கள் அந்த காலத்தில் வந்தாங்க. அது எப்ப வந்தாங்க? பஜ்ருக்கும் இஷாவுக்கும் மட்டும்தான், வேற நேரத்துக்கு கிடையாது. அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்ப சொல்றவங்க அஞ்சு நேரத்துக்கும் கூப்பிடுறாங்க, ஜும்மாவுக்கும் கூப்பிடுறாங்க. பெண்களுக்கு அதான் பாங்கு கிடையாது, பாங்கு கடமை கிடையாது, இகாமத்து கிடையாது, ஜமாஅத்து கிடையாது, பெருநாள் கிடையாது, ஜும்மா கிடையாது. ஜும்மா பெருநாள் ஜமாஅத்து எதுவுமே அவர்களுக்கு விதி அல்ல. இந்த ஜும்மா ஜமாஅத்தாக இருப்பது, அதான் சொல்லுவது, இகாமத்து சொல்லுவது, பெருநாள் நடத்துவது, ஜும்மா நடத்து, ஜும்மாவுக்கு வருவது, இதெல்லாம் ஆண்களுக்கே சொந்தம், பெண்களுக்கு கிடையாது. பெண்களுக்கே கிடையாது என்று சொல்லும்போது ஏங்க வம்பு பண்ணி அவங்களை கூப்பிடுங்க? அது ரெண்டாவது, இப்போ ஃபித்னாவுடைய காலம், ஃபித்னாவுடைய காலம் இப்ப இல்ல. ஃபித்னாவில கிட்டத்தட்ட ஒரு 100,000 மடங்கு அந்த காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்ததை விட 100,000 மடங்கு அதிகமான ஃபித்னா இப்பொழுது வந்திருக்கின்றது. அதே காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், பெண்கள் மஸ்ஜிதுக்கு போனதும் தெரியும், அவங்களும் பக்கத்தில் மஸ்ஜித் பக்கத்தில் தான் குடியிருந்தாங்க, மஸ்ஜித் ஒட்டித்தான் இருந்தாங்க. ஒரே ஒரு கீற்று, ஒரு ஓலை மட்டும்தான் இடைவெளியாக இருந்தது, தடுப்பாக இருந்தது. அந்த நிலையிலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மஸ்ஜிதை ஒட்டி இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பின்னாலே
பல பெண்கள் இதே மாதிரி தொழுகைக்கு வந்து கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் ஒரு 2.5 வருஷம் தான் அவங்களுடைய ஆட்சி, அதனால பிரச்சனை எதுவும் வரல. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி வந்த உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெண்கள் மஸ்ஜிதுக்கு வரக்கூடாது என்று தடை செய்தார்கள். ஏனென்று சொன்னால் இது ஃபித்னாவுடைய காலம் ஆரம்பமாகிவிட்டது. மக்களுடைய மனதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்ததை போன்றுள்ள பக்தி இல்லை, கொஞ்சம் குறைவு ஏற்பட்டு விட்டது. நபி அவர்களை பார்க்கும் பொழுது எப்படி இருந்ததோ அந்த நிலை இல்லை. அதனால இந்த பெண்கள் மஸ்ஜிதிற்கு வராமல் இருப்பதுதான் நல்லது என்பதாக சொல்லி சட்டமாகவே ஆக்கினார்கள் அதை, பெண்கள் மஸ்ஜிதிற்கு வரக்கூடாது என்பதாக. யார் ஆக்கியது? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உமருக்கு ஆக்குவதற்கு அதிகாரம் என்ன இருக்கின்றது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிகாரத்தை தந்திருக்கின்றார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு. இன்னல்லாஹ ஜஆலல் ஹக்கா ஃபீ அலா லிஸானி உமர் வ கல்பிஹி. அல்லாஹு தஆலா உமருடைய நாவிலும் அவருடைய கல்விலும் சத்தியத்தை அல்லாஹு தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனக்கு பின்னால் நபி கிடையாது, அப்படி நபியாக வர வேண்டும் என்று சொன்னால் உமர் தான் வர வேண்டும் என்பதாக சொன்னார்கள். நபி கிடையாது, ஆனால் அப்படி ஒரு கால அப்படி இருந்தால் அதற்கு தகுதி பெற்றவர் உமர் தான் என்பதாக சொன்னார்கள். அதே போன்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எதை அபிப்பிராயப்பட்டார்களோ அப்படிப்பட்ட பல விஷயங்கள் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கி வைத்திருக்கின்றார், நிறைய ஆயத்துகளை இறக்கி வைத்திருக்கின்றார். 3 இடம், 6 இடங்கள், 20 இடங்கள், 20க்கு மேற்பட்ட 22 இடங்கள், 21 இடங்கள் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. 21 இடங்களிலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படி நினைத்தார்களோ அதுபோன்று அல்லாஹு தஆலா ஆயத்துகளை இறக்கி வைத்தான் என்பதாக. அப்ப அல்லாஹுடைய அபிப்பிராயம், உமருடைய அபிப்பிராயம் அல்லாஹுடைய அபிப்பிராயத்துக்கு நேர்பட்டு இருந்தது என்பதாக பொருளாகும். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் அதை செய்யாமல் வேறு யார் சொல்றது செய்யறது? ஒருத்தர் சொல்றாரு, உமர் சொன்னதை நம்ம செய்யணுமா? ரசூல்லாவுக்கு மாத்தமா சொல்லிட்டு அதை செய்யணுமா? ரசூல்லாவுக்கு மாத்தமா ஒரு காலம் ஒரு போதும் ஒரு அணுவளவும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா செய்ய கிடையாது. ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விரும்பினார்களோ அதைத்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா செய்தார். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ரசூல்லாவுக்கு மாத்தமா செய்யல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விரும்பினார்களோ, எந்த நிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்திலே இருந்ததோ அவருடைய பேச்சின் மூலமாக, செயலின் மூலமாக, சொல்லின் மூலமாக, ஹதீஸ்களின் மூலமாக இருக்கின்றதோ அதைத்தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார். அதனால ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதை அலட்சியம் செய்துவிட்டு நான் தனியாக ஒரு சட்டம் சொல்லுகின்றேன் என்று ஒருவர் சொன்னால் அது தூக்கி எறியப்பட வேண்டியது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, ஹஜ்ரத் இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில், அதாவது உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் சில பெண்கள், ஒரு பெண் ரசூலுல்லாஹி ஹஜ்ரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் வந்து ஹம்ரா என்று ஒரு பெண், அவர் ஆயிஷாவிடத்தில் வந்து சொல்லுகின்ற ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் வந்து கேட்டார், இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நாங்கெல்லாம் மஸ்ஜிதுக்கு வந்துகிட்டு இருந்தோம் தொழுகைக்கு, இப்போ உமர் அதை தடை செய்கின்றார், இது என்ன நியாயம்? இது உமர் செய்யறதுக்கு எப்படி என்ன அதிகாரம் இருக்கு? ரசூலுல்லாஹ் சொன்னது எப்படி தடுக்கலாம்? இப்படி கேப்ப கேட்கறாங்கல்ல, அது மாதிரி கேட்டாங்க அந்த பெண்ணும், எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை இவர் தடுக்கலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. அமே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த பெண்ணிடத்தில் சொல்லுகின்றார்கள், லவ் அதரக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அஹதஸன் நிஸா. இந்த காலத்திலே பெண்களுக்கு, பெண்கள் எதையெல்லாம் புதுமையாக ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்களோ, எதையெல்லாம் தங்களுடைய அபிப்பிராயப்படி, தங்களுடைய அறிவிப்படி உண்டாக்கி கொண்டிருக்கின்றார்களோ, அந்த விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்திருந்தால், நபி அவர்கள் இருக்கும் பொழுது இப்ப பெண்கள் எப்படி இருக்கின்றார்களோ இந்த நிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த நேரத்தில் தெரிந்திருந்தால், லமனஅஹுன்னல் மஸ்ஜித, அவர்கள் மஸ்ஜிதுக்கு வருவதை நபி அவர்களே தடை செய்திருப்பார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருப்பார்கள். யார் சொல்றா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஆயிஷா யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி சொல்றாங்க, குது நிஸ்ப தீனிக்கும் மின் ஹாதிஹில் ஹுமைரா, உங்களுடைய தீனிலே பாதி தீனை இந்த சிவந்த பெண்மணியிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹாதத்து சான்று வழங்கி இருக்கின்றார்கள் ஆயிஷாவுக்கு, அவர் சொல்வதை கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். பெண், அதாவது மார்க்கத்தினுடைய சட்டங்கள், ஆணுக்கு ஒரு பாதி, பெண்ணுக்கு இன்னொரு பாதி, பெண்ணுக்கு இன்னொரு பாதி, ரெண்டு பாதிகளாக ஆக்கப்பட்டிருக்கின்றன, ரெண்டு நிஸ்புகளாக ரெண்டு அறைகளாக ஆக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு அறை பகுதி அது பெண்களுக்குரிய சட்டங்கள், ஆண்களுக்குரிய சட்டங்களும் பல இருக்கின்றன அதுல, ஆனால் பெண்களுக்குரிய சட்டங்களை தெரிய வேண்டும் என்று சொன்னால் ஆயிஷாவிடத்தில் கேட்டுக் கொள்ளுங்கள் என்பதாக அதனுடைய பொருள். அதுக்கு அர்த்தம் அந்த ஹதீஸுக்கு அர்த்தம். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லியிருந்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்பொழுதுள்ள பெண்களுடைய நிலை தெரிந்திருந்தால்
தடுத்திருப்பாங்க, மஸ்ஜிதுக்கு வருவதை தடுத்திருப்பார்கள். எப்படி தடுத்திருப்பார்கள்? தமா மனா தமா முனியாத் நிசா பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயிலுடைய பெண்கள் தடுக்கப்பட்டதை போன்று. பனி இஸ்ரவேலர்கள் ஒரு கூட்டம் இருந்தாங்களே இல்லையா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து வந்தாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து வந்தாங்க. அந்த பனி இஸ்ரவேலர்கள் எல்லாம் அவங்களுக்கு பெண்களுக்கு சட்டம் என்ன சொன்னால் அவங்க மஸ்ஜிதுக்கு வரக்கூடாது, ஆண்கள் மட்டும்தான் மஸ்ஜிதிலே தொழ வேண்டும். அவங்களுக்கு தனி சட்டங்கள் நிறைய தனித்தனியாக தனியாக இருந்தன. அதாவது நம்மை போன்று தாராளமான அதாவது சலுகைக்குரிய சட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடையாது. சலுகை இல்லாத பல சட்டங்கள், கண்டிப்பான சட்டங்கள் நிறைய இருந்தன. அதுல ஆண்கள் மட்டும்தான் மஸ்ஜிதிலே வந்து தொழ வேண்டும், பெண்கள் எல்லாம் வீட்டில் தான் தொழ வேண்டும், மஸ்ஜிதுக்கு வந்தால் அவர்களுக்கு தொழுகை கூடாது என்று பனி இஸ்ரவேலர்களுக்கு சட்டம் இருந்தது. அப்படி பனி இஸ்ரவேலர்களுடைய பெண்கள் தடை செய்யப்பட்டதை போன்று நபி அவர்கள் இப்போ இந்த பெண்களையும் தடுத்திருப்பார்கள் என்பதாக அம்ரா என்ற அந்த பெண்ணிடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன பொழுது அந்த பெண் ஆச்சரியப்பட்டு கேட்டார், அம்முனியாத் நிசா பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயலுடைய பெண்கள் அப்படி தடுக்கப்பட்டார்களா என்று கேட்டார். காலத்தினாம், ஆம், தடை செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்கள். பெண்கள் மஸ்ஜிதிற்கு வரக்கூடாது என்று பனி இஸ்ரவேலர்களுடைய சட்டம் இருந்தது. அதே போன்ற சட்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது ஏற்படுத்தி இருப்பார்கள் அவர்கள் இருந்திருந்தால் என்று சொன்னார். ஆயிஷா சொல்றது கேட்கிறதா, உமர் சொல்றது கேட்கிறதா, இவர் சொல்றது கேட்கிறது, எவர் சொல்றது கேட்கறது? பெண்கள் வரக்கூடாது, அவள் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருந்தாலும் சரி, அது இப்ப ரொம்ப குழப்பமான காலம். இன்னும் சொல்ல போனா பெண்களுக்கு தனி வழி இருக்கின்றது, தனி இடம் இருக்கின்றது, தனியா அவங்க அப்படியே வந்துட்டு அப்படியே போயிருவாங்க அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த இடத்துல வச்சுங்க, இந்த மஸ்ஜிதுல மேல பெண்கள் இருக்கிறாங்க, சத்தமெல்லாம் கேட்கல, அவங்களுக்கு தனி வழி இருக்கு, தனியா ஒளி செய்யறதுக்கு இடம் இருக்குது, பெண்கள் அந்தந்த நேரத்தில் கூட்டம் கூட்டமா வர்றாங்க, மேல இருக்கிறாங்க என்று இருந்தால் கீழே உட்கார்ந்து இருக்கிற ஆம்பளைங்களா என்ன போல ஆளுங்களுக்கு, என்ன போல ஆளுக்கு என்ன வரணும் நினைப்பா, பொம்பளைங்களா மேல இருக்காது, திடீர்னு சத்தம் கேட்குது அப்படின்னு அந்த எண்ணம் கூட தொழுகையில் வரக்கூடாது. தொழுகிறாங்க என்ன வரக்கூடாது, அப்படி எண்ணம் இல்லாம நீங்க தொழுகிறீங்களா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அது வருது நிறைய, குழுத குதிர கழுத எல்லாம் வரும், அது வேற விஷயம். ஆனா பெண்கள் வந்தாங்கன்னு சொன்னா இது அதை விட அதிகமாக எண்ணங்கள் வரும், அப்படி வரக்கூடாது. சரி, இப்படி பெண்கள் வருவதின் காரணமாக பல்வேறு இதில் சரி, அவங்க வந்துட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா சாதாரண வந்துட்டு போயிடுவாங்களா, அவங்க கீழே இறங்குறாங்க, இந்த பக்கம் படி இருக்குது, கீழே இறங்குறாங்க, அங்க நாலு பொம்பளை பேசிட்டு இருப்பாங்க, அடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி நாலு பொம்பளை பேசிட்டு இருப்பாங்க, அந்த பக்கம் நாலு பேர் பேசுவாங்க, பத்து பேர் நடந்து வருவாங்க, பத்து பேர் ஸ்கூட்டர்ல வருவாங்க, பத்து பேர் கார்ல வருவாங்க, அவருடைய ஹஸ்பண்ட் எல்லாம் கொண்டாந்து விட்டுட்டு போவார், அப்புறம் கூப்பிடுறதுக்கு வருவாரு, அந்த பொண்ணு இந்த பொண்ணை பார்ப்பாங்க, இந்த பொண்ணு அப்படி நீ தான் நேற்று பார்த்தேன் இது வரைக்கும் பார்க்கவே இல்லையோ அப்படின்லாம் பேசுவாங்க. இப்படி பல விதமான பிரச்சனைகள் வரும். பெண்கள் பெண்களை பத்தி இதில் எழுதி வச்சு பெண்கள், அதாவது பெண் பிற இஸ்லாத்துலதான் பெண்ணுக்கு முழுமையான உரிமை கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. மஸ்ஜிதை மஸ்ஜிதுக்கு வரக்கூடாதுன்னு தடை செஞ்சதுனால அவங்களுக்கு உரிமை பறிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் அல்ல, அவங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக தான் மஸ்ஜிதுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றது. பெண்களை வெளியே வரக்கூடாது, அவர்கள் பர்தா போட வேண்டும், புர்கா போட வேண்டும், முழுமையாக அவர்கள் மூடி இருக்க வேண்டும், ஆண்களுக்கு மத்தியில் ஆண்களுக்கு மத்தியில் வரக்கூடாது, சத்தம் கூட கேட்கக்கூடாது. பெண்கள் மேடையில ஸ்பீச் பண்றதோ அதாவது பேசுவதோ பயான் பண்றதோ அதெல்லாம் கூட ஹராம், கூடாது. எப்படி பெண்களை ஆண்கள் அந்நிய ஆண்கள் பார்ப்பது, அந்நிய ஆண்களை பெண்கள் பார்ப்பது கூடாதோ அதே போன்று அவருடைய குரலை கேட்பதும் கூடாது, ஹராம். மார்க்கத்திலே சரியத்திலே சட்டம் அது. சின்னாஜத்தை எல்லாம் தான் பொம்பளை எல்லாம் நிறைய பேசுறாங்களே, நம்ம பொம்பளைகள்ல நிறைய மேடைகள்ல அப்படின்னா தப்பு பண்றாங்க, கூப்பிட்டு பேச வைக்கிறவங்களும் தப்பு பண்றாங்க, அவங்களும் வந்து தப்பு பண்றாங்க. அது மட்டுமல்லாம அந்த பெண்கள் வந்து பேசுவதும் கூட எப்படி பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நம்ம ஆம்பளைங்க பேசுறதை விட அதிகமான சத்தத்தோடு பேசுறது மட்டுமல்லாமல் சட்டங்களை எல்லாம் தாறுமாறாக சொல்லக்கூடிய சூழ்நிலையும் சில பெண்களிடத்தில் ஏற்பட்டு விடுகிறது. இஸ்லாத்துடைய சட்டங்களை தாறுமாறாக தவறாக சொல்லக்கூடிய சூழ்நிலையும் கூட ஏற்பட்டு விடுகிறது. அதனால கூட பெண்களுக்கு முதலிடம் கொடுத்து முழு உரிமை கொடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இஸ்லாம் மட்டும்தான். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பற்றி அதிகமான அக்கறை எடுத்துக்கொண்டு பல நேரங்களிலே சொல்லி தந்தார்கள். அதே போல மௌத்தாகக்கூடிய நேரத்திலும் கூட, சக்ராத்துடைய நேரத்திலும் கூட, அல்லாஹ் அல்லாஹ் ஃபின் நிசா, பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார். அப்படின்னு சொன்னா பெண்களுக்குரிய உரிமையை சரியாக நிலைநாட்டுங்கள் என்பதாக பொருளாகும். பெண்களை நீங்கள் ஒரு போக பொருளாக மட்டும் கருதாதீர்கள், பெண்களை நீங்கள் வீட்டுக்கு அடிமையாக மட்டும் கருதாதீர்கள், அவர்கள் மூலமாக ஏராளமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றன என்பதாக குறிப்பிட்டார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் என்ற ஆயத்தில் அல்லாஹ் தஆலா பத்து விஷயங்களை சொல்லி காட்டுகிறார். ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் சரி,
முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள், மூமினாக இருக்கக்கூடியவர்கள், வணக்கம் செய்யக்கூடியவர்கள், பொறுமையோடு இருக்கக்கூடியவர்கள், தொடரக்கூடியவர்கள், ஜகாத்து கொடுக்க சதகா செய்யக்கூடியவர் என்று பத்து விஷயங்களை அல்லாஹாலா சொல்லி லவும் ஆஜூனாலே இவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு மகத்தான கூலியும் மன்னிப்பும் உண்டு என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றனர். அப்படிப்பட்ட அற்புதமான தன்மைகள் எல்லாம், நிறைவான பாக்கியங்கள் எல்லாம் அந்த பெண்களுக்கு உண்டு. அது இஸ்லாத்தில் கொடுக்கப்பட்டதை போன்று வேறு எதுவும் கிடையாது. பெண்களுக்கு உரிமை வேண்டும் என்பது, உரிமை கொடுக்கப்படுவது என்பது எந்த இடத்தில் அவர்கள் இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் தான் இருக்க வேண்டும். அந்த இடத்தில் இருந்தால்தான் அவர்களுக்கு பாதுகாப்பு, அவருடைய கற்புக்கு பாதுகாப்பு, பொருளுக்கு பாதுகாப்பு, அழகுக்கு பாதுகாப்பு, வேலைக்கு பாதுகாப்பு, அவருடைய எல்லா விதமான பாதுகாப்பும் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தால்தான். அதனால்தான் அல்லாஹால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், நீங்கள் உங்களுடைய வீடுகளிலேயே தங்கி இருக்க வேண்டும், வீட்டுக்கு விட்டு வெளியே வரக்கூடாது. ரொம்ப ரொம்ப நிர்பந்தமான தேவை இருந்தால் அந்த தேவைக்கு இவர்களை தவிர வேறு எவரும் செல்ல முடியாது, அந்த தேவையை வேறு எவரும் நிறைவேற்றி தர முடியாது என்ற நிலையில் இருந்தால்தான் பெண்கள் தங்களை முழுமையாக புர்காவால் பர்தாவால் மறைத்துக் கொண்டு அவர்கள் வெளியே செல்லலாம். அதை சொல்லுகின்றார்கள், முந்தி அறியாமை காலத்திலே பெண்கள் வெளியே போனதை போன்று நீங்கள் போகாதீர்கள், வெளியே செல்லாதீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். பெண்களுக்கு முழு உரிமை என்பது அவர்கள் வீட்டுக்குள்ளே இருப்பது, அதுதான் உரிமைகள். வெளியே வர்றதுக்கு பேர் உரிமை அல்ல. ஆனா இன்னைக்கு மற்ற கௌமுகள் சொல்லுகின்றார்கள், அவர்களுக்கு கானூன் கிடையாது, சட்டம் கிடையாது, ஈமான் கிடையாது, பெண்கள் ஆண்கள் சமமாக சமமானவர்கள் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கவே முடியாது. யாராவது சொல்லக்கூடியவர்களை கூப்பிட்டு நம்ம விசாரிச்சு அவர் கேட்டோம் அப்படின்னு சொன்னா அவனால பதில் சொல்ல முடியாது. ஆணுக்கு பெண் சமம், ஆணுக்கு பெண் நிகர் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாரதியார் கண்ட புதுமை பெண் என்பதாக சொல்லி பெண்கள் எல்லாம் வெளியே வந்து அரைகுறையான ஆடைகளோடு இன்னைக்கு நிறைய பார்க்கறாங்க. எல்லா வெளியே போனா ஹராமான பார்வை இல்லாம வீட்டுக்கு திரும்பி போக முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில கால சூழ்நிலை அமைந்திருக்கின்றது. அதனால பெண்கள் அவர்களை பார்த்து நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று முஸ்லிமான பெண்கள் நினைத்தால் அது மிகப்பெரிய தவறு. ஆனா இவங்க காலத்தில் இவர்களுடைய நிலை எப்படி இருந்தது? 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அல்லாஹாலா குரானிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சட்டத்திலும் பெண்களுக்கு முழு உரிமை கொடுத்து இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு எல்லா விதமான சலுகைகளையும் கொடுத்து அல்லாஹாலா ஆக்கி வைத்திருந்தார். மிகப்பெரிய சலுகை பெற்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் நீண்ட நெடிய காலமாக, சமீப காலத்தில் தான் இப்ப புதுமை பெண் என்பதாக சொல்லிக் கொண்டு வெளியே வந்து அவர்கள் ஆணுக்கு பெண் நிகரானவர்கள் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தது அவர்களுடைய இடத்துல என்று சொன்னால், பெண் பிறப்பு இழிவானது. ஒருத்தர் சொன்னார், பெண் பிறப்பு இழிவானது, பெண்ணாக பிறத்தல் மோசமானது, பெண் அறிவில்லாதவள், பெண் ஏழை பிறப்பு, சீவக சிந்தாமணி அப்படிங்கிற புத்தகத்தில் உள்ளது. அவர்களுக்குரிய ஒரு வேதமாக நன்னெறி புத்தகமாக போற்றப்படக்கூடிய ஒரு சீவக சிந்தாமணி என்ற புத்தகத்தில் உள்ள வாசகம் இது. அதே மாதிரி பெண்களுக்கு மோட்சம் என்பதே கிடையாது, பெண் மானுட ஜாதியாக கருதப்பட முடியாதவள், மனுஷியாகவே கருத முடியாதுங்க அவள அப்படின்னு சொல்லுது சூடாமணி. இது ஒரு நன்னறி புத்தகம். பெண்கள் பாவ யோனிகளில் பிறந்தவர்கள், பாவ வழிகளிலே பிறந்தவர்கள், பெண்கள் கீழான பிறவிகள், பகவத்கீதையிலே உள்ளது. பகவத்கீதை பகவத்கீதைகள் மிகப்பெரிய ஒரு புனிதமான நூலாக அது மறையாக போற்றப்படக்கூடிய ஒன்று. பகவத்கீதை பத்தி நிறைய நூல்களை படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அதுல சொல்லப்படக்கூடிய பெண்கள் இப்படிப்பட்ட இழிவான தரமுடையவர்கள் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்த காலம் அவர்களிலே. அதனாலதான் பெண்கள் அப்படி இழிவான பிறவியாக இருக்கின்ற காரணத்தால் ஒரு பெண் ஒரு ஆணுக்கு மனைவியாக ஆக்கப்பட்ட பின்னால் அந்த பெண் வேறொருவனுக்கு மனைவியாக ஆக்கப்படக்கூடாது. இந்த பெண் கழிவுபட்டவளாக ஆக்கப்பட்டு விடுகின்றால் ஆகவே இன்னொருவன் இவளை திருமணம் செய்து கொள்ளக் கூடாது என்பதற்காக வேண்டி கணவன் இறந்த உடனே உடன்கட்டை ஏறக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்கி வைத்திருந்தார்கள், சட்டத்தை உண்டாக்கி வைத்திருந்தார். பெண்களுக்கு அப்படியெல்லாம் நிறைய செய்திகள் இருக்கு, நிலை விஷயங்கள் இருக்கின்றன. அது பெண்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. சமீபத்தில்தான் பெண்களுக்கு சொத்திலே உரிமை உண்டு என்பதாக சொல்லப்பட்டது. இப்ப சமீபத்தில் போன வாரம் கூட பேப்பர் நீங்க பார்த்திருப்பீங்க, பெண்களுக்கு ஆண்களை போன்று சொத்தில் பாதி கொடுக்க வேண்டும், தந்தை இறந்து விட்டால் எப்படி ஆணுக்கு சொத்து வருகின்றதோ அதே போன்று பெண்ணுக்கும் கொடுக்க வேண்டும், ஒருவர் இறந்து விட்டார் அவருக்கு ஒரு ஆண் ஒரு பெண் என்ற இரண்டு மக்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் சொத்துக்களை பாதி பாதியாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை இயற்றி இருக்கின்றார்கள். இதெல்லாம் நாம பார்க்க, இதெல்லாம் சமீப காலத்தில் ஏற்பட்டது. ஆனால் 1400 ஆண்டுகளாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது அல்லாஹால சட்டம் சொன்னாலும் நபி அவர்கள் அதை பிரகடனப்படுத்தினார்கள். அந்த நேரத்தில் இருந்து பெண்ணுக்கு முழு உரிமை வழங்கக்கூடிய ஒரு மார்க்கம் இருக்கின்றது என்று சொன்னால் அது இஸ்லாம். அதனால பெண்கள் மஸ்ஜிதுக்கு வருவது இருக்கின்றதே அது
பெண்களுடைய அந்த உரிமையை பறிப்பதாகும், பெண்களுக்கு அந்த சுதந்திரத்தை பறிப்பதாகும். மஸ்ஜிதுக்கு வருவது சுதந்திரம் அல்ல, மஸ்ஜிதுக்கு வராமல் இருப்பதுதான் சுதந்திரம். எப்படி கடைத்தருக்கு போகக்கூடாது என்று சொல்லுகின்றோமோ அதே போல மஸ்ஜிதுக்கு வரக்கூடாது. அவங்களுக்கு தேவையே இல்லை, ஜமாத் இல்ல, அதான் இல்ல, இகாமத் இல்ல, பேசாம நேரம் வந்தா தொழுக வேண்டியதுதானே. ரொம்ப எளிதான வழி இருக்கக்கூடிய நேரத்தில் சிரமப்பட்டு அந்த பெண்களை சிரமப்படுத்தி இங்க வந்துதான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினால் அதுல எவ்வளவு பெரிய விபரீதங்கள் இருக்கின்றது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இமாம் நபவி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸ்களை எல்லாம் ஆய்வு செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலாத்துல் மர்அத்தி ஃபீ பைத்திஹா அஃதலு மின் ஸலாத்திஹா ஃபீ ஹுஜ்ரத்திஹா வ ஸலாத்துஹா ஃபீ மிஃதாஹிஹா அஃதலு மின் ஸலாத்திஹா ஃபீ பைத்திஹா என்ற இந்த ஆயத்துல முன்னால் நான் சொன்ன மாதிரி ஒரு வீட்டில் மூணு ஸ்டெப்ஸ், முன்பகுதி, அடுத்த நடுப்பகுதி, அடுத்து உள்ளே இருக்கக்கூடிய ஒரு அறை, அந்த அறையிலே தொழுவதுதான் சிறந்தது முன்னால் தொழுவதை விட. ஏன்னா வீட்டுக்குள்ள திடீர்னு யாராவது வரக்கூடும், அந்நிய ஆண்கள் எட்டி பார்க்கக்கூடும், அதனால உள்ளே தொழுது விட்டால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். இந்த ஹதீஸுகளுக்கெல்லாம் விளக்கம் சொல்லக்கூடிய இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸுகளுக்கெல்லாம் விளக்கம் சொல்லக்கூடிய இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹீஹ் முஸ்லிம் உடைய விளக்கத்தில் அவர் ஷரஹில் விரிவுரைகளை சொல்லுகின்றார்கள். அன்னஹா லா தம்னுல் மஸ்ஜித வலாக்கின் பிஷுரூத்தின், பெண்கள் மஸ்ஜிதுக்கு வருவதாக இருந்தால் சில நிபந்தனைகளோடு அவர்கள் வரலாம், ஆனால் அந்த நிபந்தனைகள் எல்லாம் இந்த காலத்தில் பெற்றுக்கொள்ளப்பட முடியாது என்பதாகவும் கடைசியாக சொல்லிவிடுகின்றார்கள். அந்த நிபந்தனை என்னவென்று சொன்ன இதெல்லாம் பல ஹதீஸுகளில் இருந்து எடுக்கப்பட்டவை என்பதாக சொல்லி, முதல் நிபந்தனை அல்லா தக்கூரமுத்த பையீபா, அந்த பெண் மனம் பூசிக்கொண்டு வராதவளாக இருக்க வேண்டும், வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு வராதவளாக இருக்க வேண்டும். வாசனை திரவியங்கள் அப்படின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாசனையை விரும்பினார்கள், அத்தரை விரும்பினார்கள் என்பதாக நாம் படிக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம், தெரியும் நமக்கு. ஆனால் அத்தரை விரும்பினார்கள் என்று சொன்னால் அத்தரை மற்றவர்கள் எல்லாம் எப்படி போட வேண்டும் என்பதற்கு சட்டத்தை சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஆண்களுக்கு அத்தரை எப்படி இருக்க வேண்டும், பெண்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதால் ஆண்களுக்குரிய அத்தர் வேறு, பெண்களுக்குரிய அத்தர் வேறு. ஆண்களுக்குரிய அத்தரை பெண்கள் போடக்கூடாது, பெண்களுக்குரிய அத்தரை ஆண்கள் போடக்கூடாது. ஆண்கள் போடலாம், இருந்தாலும் கூட அது தேவையில்லை, போட மாட்டாங்க. அது என்னங்க அத்தனை தனித்தனியாக இருக்குது அப்படிங்கிறது, எல்லா பாத்திரம் ஒரே மாதிரி தானே வைக்கிறாங்க அப்படின்னு. அப்படி ஒரு அத்தர் இருந்துச்சுன்னா அப்படித்தான் போடணும், அந்த அத்தர் தான் போடணும். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆண்களுக்குரிய அத்தர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது வாசனை வெளியே தெரியக்கூடியதாகவும் நிறம் மறைந்திருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நிறம் கண்ணுக்கு தெரியக்கூடாது, வாசனை மட்டும் வெளியே வீசும். நான் போட்டு வந்தேனா வாசனை அது அத்தர் போட்டிருக்காரு அப்படின்னு தெரியும், ஆனால் கரை அந்த அவருடைய கரை தெரியக்கூடாது, நிறம் தெரியக்கூடாது, மஞ்சளாக இருக்கும் அந்த நிறம் தெரியக்கூடாது. பெண்களுடைய அத்தரை பற்றி சொன்னால் அவர்களுக்கு நிறம் உள்ளதாக இருக்க வேண்டும், வாசனை இல்லாததாக இருக்க வேண்டும். இது என்னத்துக்கு அத்தரை போடணும், அத்தரை போடுறதே வாசனைக்காக தேங்க, அப்புறம் வாசனை இல்லாத அத்தரை போட்டு என்ன பண்ணுறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், பெண்களுக்குரிய அத்தர் வாசனை இல்லாததாக இருக்க வேண்டும், நிறம் உள்ளதாக இருக்க வேண்டும். அப்போ அத்தர் போடுறதுல வாசனைக்காக வேண்டி மட்டும் போடுவது அல்ல அப்படிங்கிறதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பின்ன எதுக்காக வேண்டி போடுறது? வாசனைக்கு மட்டுமல்ல, அத்தர் இருக்கின்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொருளை விரும்பி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் செய்து அதை நீங்கள் எல்லாம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அதில் ஆயிரக்கணக்கான கருத்துக்கள் இருக்கின்றன. ஒரே ஒரு கருத்து அத்தரில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்னவென்று சொன்னால் அது ஆன்டிபயாட்டிக், கிருமி நாசினியாக பயன்படுகின்றது. ஒரு மனிதர் வெளியே போகக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் அத்தரை எடுத்து துணியில மேல தடவுறது மட்டுமல்ல, துணியில தடவுறது மட்டுமல்ல, கால்களிலே தடவி கொள்ள வேண்டும், தலையிலே தடவி கொள்ள வேண்டும், தாடியிலே தடவி கொள்ள வேண்டும், வெளியில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளிலே தடவி கொள்ள வேண்டும். அப்படி தடவி கொண்டால் வெளியே இருக்கக்கூடிய கிருமிகள் இவரை தாக்காது. நடந்து போறோம், இன்னைக்கு நேர தெருவில் போறோம், எத்தனை கிருமிகள் இருக்குது, எத்தனை அசிங்கங்கள் இருக்கு, அசுத்தங்கள் இருக்கு, அதிலிருந்து வரக்கூடிய கிருமிகள் இவரை தாக்காது. ஆனா அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம் கேட்டா, டெட்டால் போட்டு காலை கழுவிட்டு வர்றார், டெட்டால் போட்டு பூட்ஸ் ஷூ போட்டு பாலிஷ் போட்டு வர்றார், டெட்டால் போட்டு காலை கழுவிட்டு சாக்ஸ் போட்டு வர்றாரு, இப்படி எல்லாம் செய்யக்கூடிய நேரத்தில் கிருமி வராது, கிருமி நாசினி தாக்காது அப்படின்னு சொல்லி சொல்லும். ஆனா கிருமி நாசினியாக அதை கிருமியை ஒழிக்கக்கூடியதாக தாக்காததாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் அத்தர் என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி விளக்கம் தருகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸுக்கு அறிஞர்கள் விளக்கம் தருகின்றார்கள். சரி, இப்படி பெண்கள் வருவதாக இருந்தால் முதலாவது நிபந்தனை அத்தர் பூசாமல் இருக்க வேண்டும், இரண்டாவது நிபந்தனை அவர்கள் அலங்காரம் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும், அலங்காரம் செய்து கொண்டு வரக்கூடாது. பொம்பளைங்க வெளியே வர்றதா இருந்தால் அலங்காரம் இல்லாமல் வரமாட்டாங்க இல்லையா, அலங்காரம் இல்லாமல் வரவே மாட்டாங்க, அலங்காரம் செய்யற இந்தா வந்துடுறேன் அப்படின்னா அரை மணி நேரம் ஆகும், இந்த போகலாம் அப்படின்னாங்க ட்ரெயினே போயிடும், பஸ்ஸும் போயிடும்.
அவ்வளவுதான், அலங்காரம் எல்லாம் வெளியே வர மாட்டாங்க. சரி, புருக்கா போட்டிருக்காங்க, இப்ப சில பேர் புருக்கா போட்டு நல்லா மூடிட்டு வராங்க, ஆனா புருக்கா உள்ள இருக்கக்கூடிய புடவையை விட அலங்காரம் இருக்கு. அப்புறம் அந்த புருக்கா என்ன, சில புருக்காக்களை நம்ம பாக்குறோம், எங்க பாக்குறீங்கன்னு சில புருக்கா அப்படி இருக்குது. அந்த அந்த புருக்கா பாத்தீங்கன்னு சொன்னா உள்ள இருக்கிறத வெளியே தெரியும். உள்ள இருக்கக்கூடிய புடவையுடைய கலர் கலரு அதனுடைய உள்ள இருக்கக்கூடிய தன்மை பூராமே வெளியே தெரியும். அந்த மாதிரி புருக்கா இருக்கு. அல்லது புருக்கா சேலையை விட அவங்க உள்ளே உடுத்தி இருக்கக்கூடிய அந்த உடைகளை விட அலங்காரமானதாக புருக்கா இருக்கு. புருக்கா போடுவதே அலங்காரத்தை மறைப்பதற்கும் அந்த பெண்கள் தங்களை தாங்களே மறைத்துக் கொள்வதற்கும் உரியதாக அப்படி அழகில் அலங்காரம் செய்யாமல் வர வேண்டும். இரண்டாவது நிபந்தனை. மூணாவது, வலா தாத்தி ஹல்ஹாலின் யுஸ்மா சௌத்துஹால், காலில் சலங்கைகள்லாம் போட்டு வரக்கூடாது. கையில வளையல், சப்தம் தரக்கூடிய வளையல், சப்தம் தரக்கூடிய கால் சலங்கைகள், இதையெல்லாம் போட்டு வரக்கூடாது. சில பெண்கள் காலில் அந்த பாத சரம் அப்படின்னு போட்டுக்காங்க, அதை போட்டா உள்ள அதுல முத்து இருக்கு, இது இருக்கு, சலக் 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 முன்னால முன்னால போறோம், கண்ணை மூடிட்டு போறோம்லாம் தெரியும் பாப்போம். அது மாதிரி இருக்கக்கூடாது. அது பொதுவா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அதை சொல்லி காட்டுகின்றான். ஒரு பெண் அது சலங்கை போட்டு இருக்க, அதாவது காலில் ஒரு நகை போட்டு இருக்கின்றாள், பாதத்தில் ஒரு சரம் போட்டிருக்கிறார். அந்த பாதத்தினுடைய சரம் சாதாரணமாக நடந்தால் ஓசை தருவதில்லை, சத்தம் கேட்கறதில்லை. சத்தம் கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி காலை தட்டி தட்டி செல்லாதீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் குர்ஆன். காலை அடிச்சு காலை நடந்து கொஞ்சம் வேகமாக வச்சாங்கன்னா சத்தம் கேட்கும். அது மாதிரி போகக்கூடாது என்று தடை போடுகின்றான் அல்லாஹ் தஆலா. அப்படி இல்லாமல் இருக்கிறது. வலா சியாபின் ஃபாகிரா, பெருமைக்குரிய உடைகள் உடுத்தாதவராக இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி புர்கா தான் போட்டிருக்கிறாங்க, ஆனா பெருமைக்குரியதாக இருக்குது, அதெல்லாம் போடக்கூடாது. வலா முத்த முஹத்தலத்தின் பிறரிஜால், ஆண்களோடு கலந்து போகக்கூடாது. ஆண்கள் பெண்கள் தனியா வந்துட்டு தனியா போற மாதிரி இருக்கணும். வீட்டில இருந்து தனியா வரணும், வல்யாசலுக்கு வரலாம், வல்யாசல வந்து தனியா தொழுவணும், அதாவது ஆண்களோடு கலக்காமல் அப்படி இருந்துட்டு தனியா அங்க போயிடும். அவங்க அப்படி இருந்தா போலாம், அப்படி முடியுமா? இப்போ ஆண்களுடைய டச்சே இல்லாமல் பெண்கள் மஸ்ஜிதுக்கு வந்துட்டு திரும்ப வீட்டுக்கு போறதுனா முடியுமா? ஆனா இதெல்லாம் அடுத்து சொல்லிடுறது. வலா ஷாபத்தில், அப்படி வரக்கூடிய பெண் வாலிப பெண்ணாக இருக்கக்கூடாது. கிழவியா இருந்தா ஓகே, வாலிபம், நாங்க ஏங்க போறோம், எங்களுக்கு என்னங்க வேலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. போறவங்கெல்லாம் அவங்களாத்தான் இருப்பாங்க. வாலிப பெண்கள் தான் போக விரும்புவாங்களே தவிர கிழவிகள்லாம் போக விரும்ப மாட்டாங்க. நான் இவங்க சொல்றாங்க, ஷரஈல் இமாம் நவீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், வலா ஷாபா, அந்த பெண் வாலிப பெண்ணாக இருக்கக்கூடாது. வலா நஹவிஹா மிம்மன் யுஃப்தத்துன் பிஹா, வாலிப பெண்ணாக இருக்கக்கூடாது என்பது மட்டுமல்ல, அந்த பெண்ணை பார்த்து குழப்பங்கள் ஏற்படக்கூடிய அளவுக்கு அவள் ஒரு அழகியாகவும் இருக்கக்கூடாது. வயோதிகமானவளாக இருந்தாலும் கூட பார்த்தா கொஞ்சம் டிப் டாப்பா இருப்பாங்க, கொஞ்சம் கெட்டப்பா இருப்பாங்க. அப்படி சொன்ன தெரியும், பார்த்த உடனே வயசாகி போச்சு, இந்த பொண்ணுக்கு வயசாகி போச்சு, 40-50 இருக்கோ, இருந்தாலும் தள தளன்னு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்களா, உண்டு தள தளன்னு இருக்கிறான், அதான் கெட்டப்பா இருக்கிறாங்க. அந்த கெட்டப் இருக்கக்கூடாது. வயசானவங்களா இருந்தாலும் கெட்டப் இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அல்லாஹ் கூன பித்தரிய பத்தி மா யஹாஃபு பிஹி முஃசிதத்தும் வனஹுவா, வீட்டிலிருந்து மஸ்ஜிதிற்கு போய் வரக்கூடிய அந்த வழியில இவளுடைய கற்புக்கோ அல்லது வேறு விதமான மரியாதைக்கோ கேடு விளைவிக்கக்கூடிய, இடைஞ்சல் தரக்கூடிய, குழப்பம் விளைவிக்கக்கூடிய எந்த பொருளும் இருக்கக்கூடாது. இது 8 ஷர்த்துங்க. இந்த 8 ஷர்த்துகளும் இருந்து, 8 நிபந்தனைகள் சொன்னது, 8 நிபந்தனைகள், 8 நிபந்தனைகள் மட்டும் பத்தாது, அந்த பெண்ணோடு வீட்டிலிருந்து மஸ்ஜிதிற்கு வரக்கூடிய, கொண்டு வரக்கூடிய, கூட்டி அழைத்து வரக்கூடியதற்கு மகரமான ஒரு ஆண் இருக்க வேண்டும். அவளோடு கணவன் இருக்க வேண்டும், தந்தை இருக்க வேண்டும், சகோதரர் இருக்க வேண்டும், அல்லது வேறு யாராவது மகரமான ஆண்கள் இருக்க வேண்டும். திருமணம் செய்வதற்கு ஹராமான ஆண் அவளோடு வர வேண்டும். அப்படி ஒரு மனிதன், ஒரு மகரமான ஆண் இருந்து இந்த 8 நிபந்தனைகளும் இருந்தால் அவள் மஸ்ஜிதுக்கு வரலாம், பஜ்ருக்கும் இஷாவுக்கும். முடியுமா இது? இப்ப சரி, இமாம் நவீ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த 8 நிபந்தனைகளும் இருக்கின்றன, ஆனா மகரமான ஆண் இல்லை, அவளும் வருவது ஹராம் என்றதாக சொல்லுகின்றார்கள். எதுக்கு சொல்றோம்? பெண் உரிமை. பெண்ணுக்கு உரிமை எது என்று சொன்னால், பேசாம வீட்டுல தொழுதுட்டு போறதும், அங்கேயே தொழுவுறது இல்ல, அப்புறம் இங்கே வந்து தொழுவ போறாங்க, வீட்டிலே தொழுவுறது இல்லைங்க, வீட்டுல தொழுகிறது இல்லைங்கிறதுனால தாங்க நாங்க மஸ்ஜிதுக்கு வர்றோம் அப்படிங்கிறாங்க சில பேர். மஸ்ஜிதுக்கு வந்தா தொழுகிறோம், ஏன்னா எங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குது, அது வர்றது கொஞ்சம் டேஸ்டா இருக்குது, இன்ட்ரெஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்றவங்களும் எல்லாம் உண்டு. என்ன
அதாவது வேடிக்கை பார்த்துட்டு வர்றது, கூட்டத்தோட வர்றது, கூட்டமா இங்க வந்து நாலு பேரோட பேசுறது, அது டேஸ்டா இருக்குது, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இங்க வந்தா தொழுகிறோம், வீட்டுல இருந்தா தொழுகிறது இல்ல, இங்க வந்தா எங்களுக்கு தொழுகக்கூடிய ஆர்வம் வருது, அங்க வர்றது இல்ல, அதனால நாங்க வர்றோம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஒத்துக்கொள்ளப்பட மாட்டாது. மார்க்கத்துல அதற்கு அதிகாரம் கிடையாது, அதுக்கு அனுமதி கிடையாது. ஆக பெண்கள் பஸ்ஸிற்கு வருவது கூடாது என்பதை அதாவது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சட்டமாக ஆக்கி வைத்தார்கள். உமருடைய சட்டத்தை ஏற்றுத்தான் ஆக வேண்டுமே தவிர அதை தள்ளுபடி செய்யக்கூடாது. அப்படி யாராவது தள்ளுபடி செய்தால் அவர் தவறான மார்க்கத்தில் இருக்கின்றார், தவறான வழியில் இருக்கின்றார், தவறான கொள்கையில் இருக்கின்றார் என்பதாக பொருள். ஒரு உதாரணம், இடையில உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு உதாரணம். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மக்காவில மக்களுக்கு மத்தியில தர்சு நடத்தி கொண்டிருந்தார்கள், பாடம் நடத்தி கொண்டிருந்தார்கள். பாடம் முடிஞ்ச உடனே அங்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்களை பார்த்து சொன்னாங்க, உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, நான் பதில் சொல்லுகின்றேன், குர்ஆனிலிருந்தும் சுன்னத்திலிருந்தும் பதில் சொல்லுகின்றேன், குர்ஆன் ஹதீஸிலிருந்தும் பதில் சொல்லுகின்றேன் சொன்னாங்க. எந்த சந்தேகம் கேட்டாலும் சரி, குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் இப்ப சொல்றாங்கல்ல சில பேர், குர்ஆன் போதும் ஹதீஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி குர்ஆன் மட்டும் ஹதீஸ் மட்டும் அதுல இருந்து நான் பதில் சொல்றேன்னு சொன்னாங்க. கூட்டத்திலிருந்து எந்திரிச்சு ஒருத்தர் கேட்டாரு, எஹராம் கட்டி இருக்கக்கூடிய ஒரு மனிதர், ஹஜ்ஜுக்காக வேண்டி எஹராம் கட்டி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் குளவிய அடிக்கலாமா அப்படின்னு கேட்டார். குளவிய அடிக்கலாமா, குளவிய கூடு கட்டுறது வீட்டில் வந்து அது குளவிய அடிக்கலாமா அப்படின்னு கேட்டார். இப்ப இமாம் ஷாஃபிரான்துல்லா என்ன பதில் சொல்லணும், குர்ஆன்ல இருந்து ஒரு ஆயத்தை காட்டணும், அதாவது ஹதீஸ் இருந்து ஒரு ஹதீஸை காட்டணும், குர்ஆன்ல கிடையாது ஹதீஸ்லையும் கிடையாது. இமாம் ஷாஃபிரான்துல்லா இந்த ஆயத்தை ஓதினார்கள், நான் ஆரம்பத்தில் ஓதின ஆயத்து, நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாரோ அதை இறுக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், எதை விட்டு உங்களை தடை செய்திருக்கின்றாரோ அதை முழுமையாக நீங்கள் விட்டு விடுங்கள் என்பதாக இந்த ஆயத்தை ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வாசித்து விட்டு அந்த ஆயத்தில் என்ன சொல்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை எல்லாம் கேளுங்க, நபி அவர்கள் எதை வேண்டாம்னு சொல்லியிருக்காங்களோ விட்டுடுங்க அப்படின்னு சொல்றான். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா அத்ரி மா பகாஇ ஃபீக்கும், எனக்கு பின்னால நான் எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பேன் என்று எனக்கு தெரியாது, ஆகவே பக்கது பில்லதைனி மிம்பாதி, எனக்கு பின்னால் இந்த இருவரையும் நீங்கள் பின்பற்றுங்கள் என்று பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஹஜ்ரத் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இருவரையும் சுட்டிக்காட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பது சஹீஹான ஹதீஸ், சரியான ஹதீஸ், அது டூப்ளிகேட் ஹதீஸ் எல்லாம் கிடையாது, ஒரிஜினல் ஹதீஸ் அது. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ரெண்டு பேர்ல ஒருத்தர் பொதுவாக சஹாபாக்களை பின்பற்ற சொல்லி ஒரு ஹதீஸ், அது குர்ஆனிலும் இருக்கின்றது. அதே போன்று இந்த நாலு சஹாபாக்கள் அலைக்கும் பிசுன்னத்தி சுன்னத்தில் குலபாய் ராஷிதீன் மஹதியீன் என்ற ஹதீஸின் மூலமாக நாலு சஹாபாக்களை பின்பற்ற சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போல இந்த ஹதீஸ்ல அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரெண்டு பேரை மட்டும் பின்பற்ற சொல்றாங்க. அதற்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்ற சொன்ன ரெண்டு பேரிலே ஒருவராகிய ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஏறாம் கட்டி இருக்கக்கூடிய மனிதர் குளவியை அடிக்கலாம் அப்படின்னு சொன்னார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்ல முடிச்சுட்டாங்க அவ்வளவுதான். இப்ப அவர் கேட்ட கேள்விக்கு எதுல இருந்து பதில் சொன்னாங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குர்ஆன்ல இருந்து பதில் சொன்னாங்க. இப்ப ஆனா குர்ஆன் டைரக்டா இருக்கா, இல்ல, குர்ஆன்ல ஆயத்திற்கின்றது ரசூலை பின்பற்ற சொல்லி அல்லாஹ் தான் சொல்றான், ரசூல் என்னுடைய ரசூலை பின்பற்ற வேண்டும், ரசூல் சொன்னதை எல்லாம் கேட்க வேண்டும் என்று சொல்லுகின்றான். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமர் சொன்னதை கேளுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குலவை அடிக்கலாம் சொல்லிருக்காங்க. அப்படி சொன்னது யார் சொன்ன மாதிரி, ரசூல் சொன்ன மாதிரி, ரசூல் சொன்னது அல்லாஹ் சொன்ன மாதிரி, ரசூல்லா சொன்னது அல்லாஹ் சொன்ன மாதிரி தான். ஏன்னா ரசூல்லா அல்லாஹ் மட்டும்தான் ஹராம் ஆக்கக்கூடிய ஹலால் ஆக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹுக்கு மட்டுமில்ல ரசூலுக்கும் உண்டு. அலா இன்னி கது ஊத்தீத்து ஊத்தீத்துல் குர்ஆன மிஸ்லஹு, அலா இன்னி கது ஊத்தீத்துல் கிதாப மிஸ்லஹு, ரெண்டு விதமான ஹதீஸ், குர்ஆனும் அதுபோன்று மற்றொன்றும் நான் கொடுக்கப்பட்டு இருக்கின்றேன், குர்ஆனும் அதுபோன்று மற்றொன்றும் நான் கொடுக்கப்பட்டு இருக்கின்றேன், குர்ஆன் மட்டும் எனக்கு அருளப்பட்டதல்ல, அதுபோன்று வேறொன்றும் இருக்கின்றது, அதுதான் ஹதீஸுகள் சுன்னா என்பதாக சொல்லப்படும், அது எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அலா லா யஹில்லுலக்கும் அல் அஹ்லுல் ஹிமாரி அல் ஹிபாருல் அஹ்லிய், அறிந்து கொள்ளுங்கள் இந்த நாட்டு கழுதை இருக்கின்ற வண்ணாற்ற டோபிட்டு இருக்கிற கழுதை, அந்த கழுதை உங்களுக்கு ஹலால் ஆகாது, அதை நான் ஹராமாக்குகின்றேன், இனி ஹரம் துலக்கும் உங்களுக்கு ஹராமாக்கி வைக்கின்றேன் அப்படிங்கிறார். நாட்டு கழுதை வீட்டில் வளர்க்கப்படுற காட்டு கழுதை ஒன்று இருக்கும், அது ஹலால், காட்டில் இருக்கக்கூடிய கழுதை,
வீட்டில் இருக்கக்கூடிய டோபியிட்ட வளர்க்கப்படக்கூடிய அந்த கழுதை இருக்கின்றது, அதை உங்களுக்கு நான் ஹராமாக்கி வைக்கின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல கிடையாது, அல்லாஹ் ஹராமாக்கி வைக்கல, நான் ஹராமாக்கி வைக்கின்றேன் என்றுதான் சொல்லுகின்றார்கள். அதே போல அந்த ஹதீஸுடைய தொடரில் கீறி கிழிக்கக்கூடிய நகங்கள் உள்ள பிராணிகள், கடித்து குதறக்கூடிய சிங்கப்பல் உள்ள வீரப்பல் உள்ள பிராணிகள், காட்டு பிராணிகள், இவையெல்லாம் உங்களுக்கு நான் ஹராமாக்கி வைக்கின்றேன் என்பதால், சிங்கம் புலி கரடி போன்றவை, அதே மாதிரி காக்கா பருந்து போன்றவை, இவற்றையெல்லாம் நான் உங்களுக்கு ஹராமாக்கி வைக்கின்றேன் என்பதாக சொல்லுகின்றார்கள். குர்ஆன் அல்லாஹ் தஆலா நாலு விஷயத்தை மட்டும் தான் சொல்றான், இன்னமா ஹர்ரம அலைக்கும் மைத்தது வத்தமு லஹ்மு அல்கின்ஜீர் வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ் என்ற நாலு விஷயத்தை அல்லாஹ் தஆலா ஹராம் என்று சொல்லுகின்றான். செத்தது, அதாவது பன்றி மாமிஸ், பன்றி கறி, பன்றி இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஹராம் என்று நாலு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படாதது, இதெல்லாம் ஹராம். இன்னொரு இடத்துல வல் முன்ஹதிகத்து வல் மௌகூதத்து வல் முத்தரத்தியத்து வல் நத்தியத்து வமா கலசபோ என்பதாக சொல்லுகின்றான். அது செத்த பிராணி, செத்ததுல பலவிதமாக செத்தது, எதுவா இருந்தாலும் சரி செத்தது சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உத்தரவிடுகின்றார்கள் இந்தந்த பிராணிகளை சாப்பிடக்கூடாது என்பதாக. அப்ப ஹராமாக்கி வைக்கின்றேன் என்பதாக சொல்லுகின்றார்கள். அப்படியெல்லாம் ஆக்கி வைக்கக்கூடிய பவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டு. அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள் உமரை பின்பற்ற வேண்டும் என்று. அந்த உமர் தான் சொன்னார் 20 ரக்அத் தொழ வேண்டும் என்று. 8 ரக்காத்து எப்படி, நான் பல இடங்களில் சொல்லியாச்சு, 8 ரக்காத்து தராவிய தொழுக அப்படி நிரூபித்தால் 10 லட்சம் தர்றேன் அப்படி அந்த காலத்துல சொல்லிட்டு இருக்கிறேன். 10 லட்சம் சொல்லி 10 வருஷத்துக்கு மேலாச்சு என்ன, ஆனா இப்ப வந்து அது வேற ஒரு 10 மடங்கு அதிகமாயிக்கலாம், 1 கோடி ஆயிக்கலாம், 1 கோடி ரூபாய் தரப்படும் 8 ரக்காத்து யாராவது நிரூபித்தால். ஒரே ஒரு ஹதீஸ் வச்சிருக்கிறாங்க, அந்த ஹதீஸ் தராவிக்கு உள்ளதல்ல, அது தஹஜ்ஜத் தொழுகை சம்பந்தப்பட்டது. அதனால இப்ப அதெல்லாம் விட்டுட்டாங்க, இப்ப அதை சொல்றது கிடையாது பெரும்பாலும். ஆனா தொழுகிறவங்க இந்த 8 ரக்அத் தொழுது தான் இருக்கிறாங்க, அது வேற விஷயம். ஏன்னா அண்ணன் சொல்லிட்டாரு, அதனால தொழுதுட்டு இருக்கிறாங்க. இது ஒரு புத்தகம், ஏகத்துவம், யாருது அண்ணனுது புஸ்தகம். இதுல அது மட்டும் வாசி நான் முடிச்சேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹா தொழுதாக, இந்த புத்தகம் பூரா தப்புங்க, ஜக்காத்து ஒரு ஆய்வன் போட்டு வயசுக்கு ஒரு வருஷம் வயசுல ஒரு தடவை தான் கொடுக்கணும், அதாவது கொடுத்த பணத்துக்கு மட்டும் கொடுத்த பணத்துக்கு திருப்பி கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி நிறைய ஹரிசுகள் எழுதுறாரு, பூரா தப்பா எழுதுறாரு. அந்த தப்பா எழுதுறாரு அப்படிங்கிறது ஒரு சாம்பிள், ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் பெண்களை பத்தி ஒன்றும் சொல்லவே இல்லை, என்ன இந்த இதை மட்டும் தான் சொன்னேன், இன்னும் சில விஷயங்கள் சொல்லப்பட வேண்டும், ஏன்னா கால சூழ்நிலையில அது நேரம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹா தொழுததாக, நல்லா கவனிங்க, லுஹா தொழுததாக ஏராளமான ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகள் இருந்தும், ஏராளமான ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகள் இருந்தும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹா தொழுததே இல்லை என்று மறுத்துள்ளார்கள். என்ன சொல்றாங்கன்னா, என்ன சொல்ற வர்றாருன்னு கேட்டா, இதுல சஹாபாக்களை பின்பற்றலாமா அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு எழுதுறாரு. இப்ப ஆயிஷா வந்து நிறைய ஹதீஸுகள் லுஹா தொழுகணும்னு இருக்குது, இருந்தாலும் ஆயிஷா மறுத்து இருக்கிறாங்க. அப்ப ஆயிஷா வந்து தப்பா சொல்றாங்க, ஆயிஷா வந்து சரியான, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை சரியா விளங்கல அப்படிங்கறதும் ஆயிஷா மேல ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லுகின்றார். ஆயிஷா மறுத்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. இந்த ஹதீஸ் எப்படி இருக்குன்னு கேட்டா, மார் ஆயித்து பூரா இந்த ஹதீஸ் நம்பர் எல்லாம் கொடுத்திருக்காரு பாபா அண்ணன், 1128 புகாரி, அதே மாதிரி 1177 புகாரி, ரெண்டு ஹதீஸும் பார்த்தாச்சு. ரெண்டு ஹதீஸ் எப்படி இருக்குன்னு கேட்டா, மா ரஐத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்பஹ சுப்ஹத்துல் லுஹா வ இன்னி லவ் சப்பஹுஹா. அவர் எழுதுனதை முதல்ல கவனிச்சிருப்பீங்க என்னன்னு, வாசகன் சொல்லிட்டேன், நல்லா வச்சு ஞாபகம் வச்சுங்க. ரெண்டாவது இப்ப இந்த ஹதீஸ், அவர் சொன்ன அந்த நம்பர்ல உள்ள ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹா தொழுததை நான் பார்க்கவில்லை. மா ரஐத்து, நான் பார்க்கவில்லை. லுஹா தொழுததை நான் பார்க்கவில்லை, ஆனால் வஇன்னி லவ் சப்யஹுஹா, நான் அந்த தொழுகையை தொழுகின்றேன். யார் சொல்றா, ஆயிஷா நாயகி சொல்றாங்க. இவர் இங்க வஇன்னி, நான் அந்த தொழுகையை தொழுகின்றேன் அப்படிங்கறத கட் பண்ணிட்டாருங்க, ஏன்னா அதை சொன்னாமே இவருடைய வாசத்துக்கு ஆபத்து வந்தோம். அதனால் ஒரு ஹதீஸ்ல இப்படி மோசடி செய்யலாமா, ஹதீஸ திருடலாமா, ஹதீஸ கட் பண்ணலாமா, பூராத்தையெல்லாம் சொல்லணும். ரெண்டாவது முத வாசகம் என்ன கேட்டா, ஆயிஷா அவர்கள் நபி அவர்கள் துஹா தொழுததே இல்லை என்று மறுத்துள்ளார்கள். அப்படி வாசகமே கிடையாது. மாறாய் எவ்வளவு பெரிய குற்றம் சொன்னா, சாதாரணமான குற்றம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ், மன் கதப அலைய முதஅம்மிதன், வேண்டுமென்றே என் மீது ஒருவர் பொய் சொன்னால் அவர் தங்குமிடம் நரகம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது என்னங்க பெருசு, குர்ஆன்லயே கையை வச்சு குர்ஆன்லயே இல்லைங்கிறாரு.
குரானே அப்படி நிறைய எழுதியிருக்காரு தப்பு, ஏராள பூரா தப்பு, ஆயத்துகள் பூராத்துக்கு தப்பா இருந்தாங்க. தன்னுடைய மனம் எப்படி விரும்புகின்றதோ அப்படி எல்லாம் அர்த்தம் செஞ்சிருக்காரு. ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், மன் கால ஃபில் குர்ஆனி பிரைஹி ஃலயதபவ்வ மக்ஆதுஹு மினன் நார். எவர் ஒருவர் தன்னுடைய சுய அபிப்பிராயப்படி அறிவுப்படி ஒருவர் குர்ஆனுக்கு விளக்கம் சொன்னால் அவர் தங்குமிடம் நரகம் என்பதாக சொன்னார்கள். மன் கால ஃபில் குர்ஆனி பிரைஹி ஃஅஸாப ஃபக்த அஹ்கா என்பதாக சொன்னார்கள். எவர் ஒருவர் தன்னுடைய சுய அறிவுப்படி சுய அபிப்பிராயப்படி குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லி அது சரியாக இருந்தாலும் கூட தப்பு தான். தன்னுடைய அறிவுப்படி சொல்லி சரியா இருக்கிறதா கூடாது. முன்னோர்கள் ரசூலுல்லா சொல்லியிருக்கிறாங்களா, சஹாபாக்கள் சொல்லி இருக்கிறார்களா, முஃபஸ்ஸிர் என்று யாராவது சொல்லி இருக்கிறார்களா என்று கவனிக்க வேண்டும். அப்படி கவனித்தார், எந்த தஃப்ஸீர் நீங்க பார்த்தாலும் சரி அதற்கு ஒரு ஹவாலா ஒரு மேற்கோள் காட்டி இருப்பாங்க, இது இன்னதிலிருந்து எடுக்கப்பட்டது, இன்னதிலிருந்து எடுக்கப்பட்டது, இன்னதிலிருந்து எடுக்கப்பட்டது. இவர் எழுதுற அர்த்தத்துக்கு எதிலிருந்து எடுக்கப்பட்டது என்பதெல்லாம் கிடையாது. கசருடைய தொழுகை ஒரு ரக்காத் எழுதுறாரு, கசருடைய தொழுகை ஒரே ஒரு ரக்காத். கசர் தொழுகை இங்கிருந்து குறிப்பிட்ட தூரத்திற்கு பயணம் சென்றால் பயணம் செல்லக்கூடிய அந்த மனிதர் லொஹுரு அசுரு இஷா ஆகிய மூன்று நாலு ரக்காத்துடைய தொழுகைகளை இரண்டு ரக்காத்தாக சுருக்கி தொழுது கொள்ளலாம். அதற்கு பெயர் கசர் என்பதாக சொல்லப்படும். கசருடைய தொழுகை ரெண்டு ரக்காத்து அப்படின்னு இதுவரைக்கும் 1400 வருஷங்களாக சொல்லப்பட்டுக் கொண்டு வருகின்றன. கசருடைய தொழுகை ரெண்டா பிரிச்சு அச்சமுள்ள நேரம் அச்சம் இல்லாத நேரம், பயமுள்ள நேரம் பயம் இல்லாத நேரம் என்பதாக ஆக்கி பயமுள்ள நேரத்தில் ஒரு ரக்காத்து தொழணும், பயம் இல்லாத நேரத்தில் ரெண்டு ரக்காத்து தொழணும் அப்படின்னு சொல்றாரு. உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் போயிட்டு வர்றாங்க, மக்காவுக்கு போயிட்டு வர்றாங்க, தவாப் செய்யறாங்க. தவாப் செஞ்சு முடிச்ச உடனே ரெண்டு ரக்காத்து வாஜிபான தொழுகையை நிறைவேற்றாங்க. மக்காம் இப்ராஹிமுக்கு நேரா நின்று அல்லாஹ் தஆலா வத்தஹ்ரிமி மக்காம் இப்ராஹிம் ஸல்லா என்ற ஆயத்தை இறக்கி வைத்ததன் காரணமாக இவர் சொல்றாரு, அங்க இருக்கக்கூடிய அந்த இது மக்காம் இப்ராஹிம் அல்ல அப்படின்ற அடிச்சு சொல்றாரு, மக்காம் இப்ராஹிம் அல்ல அப்படின்னு. என்ன செய்யலாம் அவரை, என்ன வேணாலும் செய்யலாம். சரி, இப்ப இங்க என்ன சொல்றாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபு லுஹா தொழுகை நான் பார்க்கவில்லை என்று சொன்ன இந்த வாசகம் பாய் வந்த பலியாசல் அசருக்கு பாத்தீங்களாங்க அப்படின்னு கேட்கிறாரு ஒருத்தர். நான் பார்க்கல அவர் அப்படி வச்சுங்க, நான் பார்க்கல அப்படின்னு சொல்றேன், நான் பார்க்கலன்னு அவர் வரலன்னு அர்த்தமா. அவர் வந்தார் நான் பார்க்கல. அங்க இன்னொரு ஹதீஸ்ல அதே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது ஒருத்தர் கேட்கிறாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா தொழுதாங்களா அப்படின்னு, இல்லை நேரத்தில் மட்டும்தான் லுஹா தொழுவார்கள், மற்ற நேரத்தில் தொழுதது நாம் பார்க்கல அப்படிங்கிறார். இன்னொரு ஹதீஸ்ல தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கின்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா தொழுதார்கள் அப்படின்னு. எத்தனை ரக்காத் தொழுதார்கள் என்று கேட்டார், அர்பான் நாலு ரக்காத் தொழுதார்கள். யுஸல்லி மாஷா பிறகு மாஷா அல்லாஹ், அல்லாஹ் விரும்பிய அளவுக்கு அதிகமாகவும் யஸீது மாஷா அல்லாஹ், அல்லாஹ் விரும்பிய அளவுக்கு அதிகமாகவும் தொழுவார்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா தொழுகையுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது, ஒவ்வொரு மனிதரும் காலையிலே எழுந்தவுடன் அவனுடைய உடலில் உள்ள ஜாயின்ஸ், இந்த எலும்புடைய இணைப்புகள் இருக்கின்றன, இணைப்புகளுடைய அளவுக்கு ஒவ்வொரு மனிதனும் சதக்கா கடமையாகும், தர்மம் செய்வது கடமையாகும் சென்று சொல்லிவிட்டு 360 இணைப்புகள் இருக்கின்றன. இந்த வரலாற்றுல மூணு இணைப்பு இருக்கின்றது, கால் ஜாயிண்ட் கை அந்த ஜாயின்ஸ் இருக்கிற இணைப்புகள், 360 இணைப்புகள் இருக்கின்றன. அப்படியானால் ஒவ்வொரு மனிதனுக்கும் 360 சதக்கா செய்ய வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் காலையில் எழுந்தவுடன் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், வா யுஜ்ஸீஉ அன் ஸாலிகா குல்லிஹி ரகஅத்துல் லுஹா, இவை அனைத்திற்கும் சேர்த்து லுஹாவுடைய ரெண்டு ரகஅத் போதுமானதாக இருக்கின்றது என்பதாக சொன்னார். 360 சதகா செய்ய முடியல உனக்கு, ரெண்டு காத்து லுஹா தொழு அது போதும், அதனால அதோட நிறுத்திக்காதீங்க, செய்யறது வேற விஷயம். இங்க என்ன சொல்ற, லுஹாவுடைய சிறப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். இந்த மாதிரி நிறைய ஹதீஸ்கள் இருக்கின்றன. இவர் என்ன சொல்றாரு, லுஹா தொழுததை மறுத்துள்ளார்கள், அதாவது தொழுததே இல்லை என்று மறுத்துள்ளார்கள். எவ்வளவு பெரிய கடுமையான வாசகம் பாருங்க, ஆயிஷா அவர்கள் நபி அவர்கள் லுஹா தொழுததே இல்லை என்று மறுத்துள்ளார்கள், தொழுததே இல்லை என்று சொல்லி உள்ளார்கள் அப்படின்னு சொன்னா ஒரு கருத்து, தொழுததே இல்லை அப்படின்னா ஒரு மறுப்பு, தொழுததே இல்லை என்று மறுத்துள்ளார்கள் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப வன்மையாக சொல்றாரு. அப்படின்னா நீங்க யாருமே லுஹா தொழாதீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா முதல்ல தொழுகையை கெடுத்தாங்க, ஈமானை கெடுத்தாங்க, இஸ்லாத்தை கெடுத்தாங்க, தொழுகையை கெடுத்தாங்க, எல்லாம் கெடுத்துட்டு தொழுகை இப்படித்தான், 20 ரக்கா தொழுது மூலம் 8 ரக்கா தொழுதாங்க, 8 ரக்கா தொழுதை இப்ப ஒழுங்கா தொழுறது இல்ல, அது தொழுதாலும் தொழுதா தொழாவிட்டாலும் இல்ல, அது ஒண்ணு கட்டாயம் இல்ல அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பரலப்பட்ட தொழுதுட்டு ஓடி போயிடு, அங்க உட்கார்ந்து தஸ்பீஹாத்துக்கெல்லாம் ஓதிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல என்பதாக சொல்லி கொடுத்து கடைசி நேரத்துல வர்றது அடிச்சு ரெண்டு ரக்காத்து விழுந்து தொழுகிறது, எந்திரிச்சு ஓடியே போயிடுறது, தொழுகை எல்லாம் கெடுத்தார்கள் சுத்தமாக.
இப்ப உபரியாக இருக்கக்கூடிய சுண்ணத்து நபில அது எல்லாத்தையும் கெடுத்தாச்சு. அதே மாதிரி நோன்பு, நோன்புல பல கெடுதல்கள், பல தீமைகள். அதே மாதிரி ஹஜ்ஜில பல குழப்பங்கள். ஜக்காத்துல வருஷம் வயசுல ஒரு தடவை கொடுத்தா போதும் அப்படின்னு ஆண்டுதோறும் கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரத்தோடு அந்த ஹதீஸுகளை காட்டினா இந்த ஹதீஸ் எல்லாம் டூப்ளிகேட் அப்படிங்கிறார், இந்த ஹதீஸ் எல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி நிறைய அதான் 50-60 பக்கம் கிட்டத்தட்ட அதை பத்தி தான் எழுதியிருக்கிறார். இதுல ஆய்வு செய்யணும். இப்ப ஜக்காத்து கொடுக்கறது வந்து இந்த நம்ம பணம் இருக்க கரன்சி நோட்டு, இது எவ்வளவு இருந்தா பணம் கொடுக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா இது பல வருஷமாக, பல ஆண்டுகளாக, 1400 ஆண்டுகளாக ஆய்வு செய்து உலமாக்களுடைய முடிவு வெள்ளியை வைத்துத்தான் அதை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டு அமல் செய்யப்பட்டுக் கொண்டு வருகின்றது. 612.5 கிராம் வெள்ளி அளவுக்கு ஒரு மனிதனிடத்தில் தொகை இருந்தால், அந்த தொகை ஒரு வருஷத்தை கடந்திருந்தால் அவருக்கு ஜக்காத்து வாஜிப் என்பதாக சொல்லப்பட்டுக் கொண்டு வருகின்றது. எழுத்தில் இருக்கின்றது, சட்டம் இருக்கின்றது, நிறைய சொல்லிக்கொண்டே வருகின்றோம் நாம். ஆனா இவர் இப்பதான் ஆராய்ச்சி செய்யறாரா, இதில் எழுதியிருக்கிறாரு, வெள்ளியை வைத்து ஜக்காத்தை நிர்ணயம் செய்வதா, அதாவது தொகையை நிர்ணயம் செய்வதா, அல்லது தங்கத்தை வைத்து நிர்ணயம் செய்வதா என்பது பற்றி நாம் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறார். இவருடைய ஆய்வு யாருக்கு தேவை? ஆய்வு செய்யப்பட்டு முடிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை ஷரியத்தில் ஆய்வு செய்வதற்கு யாருக்கு அதிகாரமே கிடையாது. இவர் முஜித்தஹித் அல்ல, முஜித்தஹித் முடிந்து விட்டது, இஜ்திஹா செய்யக்கூடிய ஆற்றல் இமாம்களோடு முடிந்து விட்டது என்பது எல்லா ஃபுகஹாக்களுடைய ஏகோபித்த அபிப்பிராயம். எத்தனை முஃபஸ்ஸிர்கள் வந்திருப்பார்கள், எத்தனை ஞானிகள் வந்திருப்பார்கள், எத்தனை முஹத்திஸ்கள் வந்திருப்பார்கள், எவ்வளவு பெரிய அறிஞர்கள் வந்திருப்பார்கள், உலகத்திலே மிகப்பெரிய அறிவாளி என்று சொல்லப்படக்கூடிய ஐன்ஸ்டீன், அதே போன்று நியூட்டன், ஐசக் நியூட்டன், ஐன்ஸ்டீன் போன்ற மிகப்பெரிய அறிவியல் மேதைகள் உலகத்திலே மிக அதிகமான மூளை எடை உள்ள ஒரே ஒரு மனிதர் ஐசக் நியூட்டன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அறிவாளி, இவர்களை விட மிகப்பெரிய அறிவாளிகளாக இமாம்கள் இருந்தார்கள். ஏன்னா அவர்களுடைய அறிவு முழுவதும் குரானும் ஹதீசுமாக இருந்தது, குரானுக்குள்ளும் ஹதீசுக்குள்ளும் இருந்தது. ஆகவேதான் 1000 கணக்கான 1000000 கணக்கான சட்டங்களை நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார்கள் அவர்கள். அவர்கள் எல்லாம் சொல்லாத ஒரு சட்டத்தை 1400 வருஷமா ஆச்சு. என்ன சொல்ல போனா இவங்க முளைச்சி 20 வருஷம் ஆச்சு, 20 வருஷத்துல 3 வருஷமா தான் சொல்லிட்டு இருக்காரு, 3-4 வருஷமா. அதுக்கு முன்னாலேயும் கூட சொன்னது கிடையாது. இந்த 3-4 வருஷத்துல இவருக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டு வகை வந்து இப்ப வயசுல ஒரு தடவை கொடுத்தா போதும், கொடுக்கப்பட்ட பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும், திருப்பி கொடுக்க வேண்டியது இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலை முன்னால 1400 வருஷமா கிடையாது. இதுவே நமக்கு சான்று, வேற எதுவுமே தேவையில்லை, வேற ஆதாரம் பார்க்க வேண்டியது இல்லை. இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? அப்படி யாரும் சொன்னது கிடையாது, எந்த அறிஞரும் சொன்னது கிடையாது, எந்த ஞானியும் சொன்னது கிடையாது, எந்த வலியும் சொன்னது கிடையாது. அப்துல் கார் ஜீலானி, கத்தசல்லா, சிர்ரஹுல் அஜீஸ் போன்றவர்கள் எவ்வளவு பெரிய மேதை ஞானம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் ஒரு மதுகபை பின்பற்றித்தான் இருந்தார்கள். ஜகாத்தை பற்றி இப்படித்தான் சொல்லுகின்றார்கள், நாம் எப்படி கொடுத்து வந்தோம் அப்படித்தான் சொல்லுகின்றார்கள். எவ்வளவு பெரிய அறிஞர்கள், இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி எவ்வளவு பெரிய அறிஞர், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி எவ்வளவு பெரிய அறிஞர், அந்த காலத்தில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த காலத்திலே இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருடைய அறிவை தராசுடைய ஒரு தட்டிலும், அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அறிவை இன்னொரு தட்டிலும் வைத்தால் அபூ ஹனீஃபாவுடைய அறிவு மிகைத்ததாக இருக்கும் என்பதாக சொல்லுகின்றார்கள். அவ்வளவு பெரிய அறிவாற்றல் உள்ளவர், வாத திறமை உள்ளவர்கள், ஞானம் படைத்தவர்கள். அதே நேரத்தில் வெறுமனே வெறும் ஞானம், வெறும் வாதம் என்பது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு கூடிய ஞானமாக இருந்தது. எவ்வளவு பெரிய அச்சம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு நிறைய வரலாறு இருக்கின்றது. அவர்கள் எல்லாம் சொல்லாத ஒரு விஷயத்தை இவர் சொல்லுகின்றார். அது அல்லாம சஹாபாக்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அது பல தடவை சொல்லியிருக்கார் இந்த கிதாப்ல, இந்த புத்தகத்தில் தெளிவாக எழுதியிருக்காரு, குரான் ஹதீஸை மட்டுமே பின்பற்ற வேண்டும், நபித்தோழர்களை பின்பற்ற கூடாது என்பதை புரிந்து கொள்வதற்கு இவையே போதுமான ஆதாரங்கள் என்பதை சொல்லி மேல நிறைய எழுதிட்டு, இது பூரா வந்து சஹாபாக்கள் குறை உள்ளவர்கள், ஆகவே அவர்களை பின்பற்றக்கூடாது. சஹாபாக்களை பின்பற்ற கூடாதுன்னா குரான் எப்படி பின்பற்றுறது சொல்றாரு? இப்ப இந்த ஹதீஸ் பலவீனமானது, உதாரணம் பாருங்க, ஒரு ஹதீஸ் எடுத்துக்கிட்டு இது பலவீனமான ஹதீஸ் அப்படின்னு சொல்றாரு. இது பலவீனமான ஹதீஸ் சொல்லி யாரு சொன்னது? பலவீனமான ஹதீஸ் அப்படின்னு, அதாவது 4 பேர் வர்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு சஹாபி அறிவிக்கின்றார், அவர் சொன்னதாக இன்னொருவர் கேட்டு சொல்லுகின்றார், அவர் சொன்னதாக இன்னொருவர் கேட்டு சொல்லுகின்றார், அவர் சொன்னதாக புகாரி இமாம் பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். புகாரி இமாமுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடையில 4 பேர் வர்றாங்க. இந்த 4 பேர்ல யாராவது ஒருவர் பலவீனமானவர், அதாவது கொஞ்சம் பொய் சொல்லி இருப்பார், ஏதாவது தவறுகள் செய்திருப்பார் என்று சொன்னால் அது பலவீனமான ஹதீஸ் என்று பேர். இந்த அவர் பொய் சொல்லி இருக்கக்கூடியவர், தவறு செய்திருக்கக்கூடியவர் என்பதை யார் சொல்றது? இவர் எதிலிருந்து எடுத்து சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இந்த பொய் சொன்னாரா, அது சரியான மனிதரா, அவருடைய வாழ்க்கை சரியாக இருந்ததா என்று எல்லா அறிவிப்பாளர்களையும் ஆய்வு செய்து கிதாபுகள் தொகுத்து வைத்திருக்கின்றார்கள்.
ஏராளமான வால்யூம்கள் இருக்கின்றன, பலவிதப்பட்ட பல தரப்பட்ட வால்யூம் கிதாபுகள் இருக்கின்றன. அவற்றிலிருந்து இன்ன கிதாபிலிருந்து இவர் பலவீனமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு எழுதுறாரு. இதுல இருக்கு இன்ன கிதாபுல இந்த சஹாபி அல்லது இந்த ராவி இந்த அறிவிப்பாளர் பலவீனமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. எந்த கிதாபுல எப்படி எழுதப்பட்டிருக்கின்றதோ அந்த கிதாபு எழுதியவர் யாரோ அவரை இவர் எப்படி நம்புறாரு? அவர் பலவீனமானவர்னு சொல்றது இவர் எப்படி நம்புறாரு? முதல்ல சஹாபாக்களையும் நம்பாதவர் சஹாபாக்களுக்கு அடுத்த காலத்தில் உள்ளவர் எப்படி நம்புறாரு? அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவர் சொன்னது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதரை பற்றி பொய் சொல்லி இருக்கின்றார் என்று சொன்னால் இவர் பொய் சொல்லி இருக்கிறார். முதல்ல அதை என்ன பண்ணுது? ஏராளமான குழப்பங்கள் இருக்குது. அதனால நீங்க நம்ம என்ன பண்ணோம், தெளிவாக மார்க்கம் என்ன சொல்லுகின்றதோ, உலமாக்கள் என்ன சொல்லுகின்றார்களோ, ஷரியத்துடைய சட்டம் எப்படி சொல்லி காட்டப்பட்டிருக்கின்றதோ, அந்த முறைப்படிக்கு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்குரிய நல்ல தன்மைகளை பண்புகளை நம் அனைவருக்கும் அல்லாஹால தந்தருள்வானாக என்று கேட்டு முடிக்கிறேன். வாஹிர் தாவான் அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.